சாய்ராம். வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். இன்றைக்கி வியாழக்கிழமை, குருவாரமான இன்னைக்கு என்னுடைய குருவாக நினைக்கக்கூடிய சிறடி சாய்பாபாவினுடைய அற்புதங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடந்த ரெண்டு வாரமாக ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எனது வாழ்வில் பாபா அப்படிங்கிற தலைப்பில் என்னென்ன நிகழ்வுகள், எனது வாழ்வில் பாபாவின் அற்புதங்கள், அவருடைய நிகழ்வுகள்லாம் வந்து ஒவ்வொரு பதிவாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கடந்த ரெண்டு வாரமாக ரெண்டு பதிவுகள் நான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட கண்டினியூட்டி வந்து கிடைக்கும். நிறைய சாயி பக்தர்களுக்கு சாய்பாபாவினுடைய அனுபவங்கள், அற்புதங்கள் எல்லாத்துக்குமே நடந்துட்டு இப்போ வரைக்குமே நடந்துட்டு தான் இருக்குது. நான் இதை ஏன் பதிவு பண்ணுறேன், ஒவ்வொரு வாரமுமே ஏன் பதிவு பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நடந்த ஸ்வீட்டான மெமரிஸ், முக்கியமான நாட்களை வந்து திரும்பி பார்க்குறப்ப நமக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதை அந்த நிகழ்வுகளை நம்ம நினச்சி பார்க்குறப்பையும் நமக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அதுக்காக என் லைஃப்பில் எப்படி பாபா வந்தார் அப்படிங்கிற, அவருடைய அற்புதங்கள் நடத்தினார் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம், அந்த ஸ்வீட்டான மெமரிஸ் எல்லாம் வந்து நான் திருப்பி ரீகால் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இதை நினச்சிக்கிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போலாம் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நாள் ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ, இல்லை ஃபஸ்ட்டு மாதம் குழந்தை எப்படி இருந்துச்சு, ரெண்டாவது மாதம் இப்படி குழந்தை இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் இயருக்கு ஆகக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்பொழுது அது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நம்ம போட்டு அந்த குழந்தைக்கும் காட்டி அந்த குழந்தையும் சந்தோஷப்படும், நம்மளும் அதை பார்ப்போம், நம்ம சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகும் இல்லையா. ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு ஸ்டேஜை தாண்டி அது வளர்ந்து வந்து அதுக்கப்புறம் இப்போ ஒன் இயர் கழித்து அந்த குழந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்து அந்த பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க லைஃப்லேயும் பாபா வந்திருக்காரு, நிறையா சாய் பக்தர்களுடைய வீட்டுக்கு நிகழ்வுகள் நடந்திருக்கும். ஆனால் எனக்கு நடந்த நிகழ்வுகளை வந்து இந்த மாதிரி தான் ஒரு ஸ்வீட்டான மெமரிஸை வந்து அப்படியே நான் ரீகால் பண்ணி பார்த்து அந்த நிகழ்வுகளில் நான் சந்தோஷப்படுறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த பதிவு வந்து நான் ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். இது வந்து பாபாவுக்காக, என்னோடய லைஃப்பில் பாபா எப்படி வந்தார் அப்படிங்கிறத பாபாக்கிட்ட தெரிவிக்கணும். ஏன்னா கோடான கோடி மக்களுக்கு வந்து ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் இன்றைக்கு வரைக்கும் நிகழ்த்திட்டுருக்காரு. அப்படியேப்பட்ட பாபா கிட்ட இந்த பஞ்ச பூதங்கள்லேயும் அவர் கலந்துருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நான் இந்த மாதிரி பேசி ஒரு பதிவு போடும் பொழுது ஏதோ ஒரு வகையில் பாபா கண்டிப்பாக கேட்பார் அப்படிங்கிற ஒரு ஆத்ம திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறனால இந்த பதிவு வந்து நான் ஒவ்வொரு வாரமும் கொடுக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதில் வந்து பாபாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல்களும், என் லைஃப்பில் பாபா எப்படி வந்தார், எப்படி எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் இருக்க போகுது. நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன், சச்சரிதம் எங்கள் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு, பாபா வேறு சச்சரிதம் வேறு இல்லை அப்படிங்கிறது எனக்கு அந்த நேரம் அந்த காலத்தில் எனக்கு புரியல. 2010 அப்படி தெரியாதனால அதை ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு ஏதோ ஒரு கதை புக்குன்னு நினச்சிட்டு நான் மேலே வச்சாச்சு. அதை நான் எடுக்கவும் இல்லை, அதை பற்றி ஒரு எந்த ஞாபகமும் இல்லை. இந்த புத்தகம் எனக்கு, சச்சரிதம் வந்து எனக்கு கிடச்சி ஒரு 6-7 மாதங்கள் அப்புறம் நான் வந்து என்னோடய பொண்ணை ஸ்கூலுக்கு விடுறதுக்காக எங்கள் வீட்டிலேருந்து வீட்டை விட்டு வெளியில் வரேன். எங்கள் வீட்டு வாசலில் பார்த்திங்கன்னா ஒரு 100-150 நோட்டீஸ் மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ஒரு கும்பாபிஷேகம், கோயில் திருவிழா நோட்டீஸ்லாம் அடிப்பாங்க இல்லையா, அந்த நோட்டீஸ் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து இருந்துச்சு. அப்போ நம்ம வீட்டு வாசலில் ஏதாச்சும் கிடந்துச்சுன்னா எடுத்து பார்ப்போம்ல, பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு சிறடி சாய்பாபாவுடைய அங்கே ஒரு முகம். ஒரு சைடு வந்து ப்ளைனாக இருக்கும், நோட்டீஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் ஒரு சைடு ப்ளைனாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது, ப்ளூ கலரில் வந்து ப்ரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கும்பாபிஷேகம், சாய்பாபா கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது, அதோட நிகழ்ச்சி நிரல், யார் வந்து தலைமை தாங்குறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போட்டு என்றைக்கு கும்பாபிஷேகம் நடக்குது அப்படிங்கிற டேட்டெல்லாம் போட்டிருந்துச்சு. இப்போ நம்ம நோட்டீஸ் கொடுக்குறோன்னா ஒரு வீட்டுக்கு ஒன்றுன்னு வேணால் வச்சுட்டு போகலாம், இது பண்ணிட்டு போகலாம். ஆனால்
ஒரு 100-150 நோட்டீஸ் வந்து அப்படியே வீட்டு வாசலில் இருந்ததை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா, யாரோ வந்து நோட்டீஸ் கொடுக்க வந்தவங்க மறந்து வச்சுட்டு போயிருக்காங்க போலன்னு சொல்லிட்டு நான் எடுத்த அந்த நோட்டீஸை அப்படியே எடுத்துடத்துலையே வச்சுட்டு நான் என்னோடய பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன். திருப்பி ஈவினிங் தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வரேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோட்டீஸ் நான் எப்படி வச்சுட்டு போயிருந்தனோ அதே மாதிரி அங்கேயே இருந்துச்சு. இப்போ யாராச்சும் மறந்து வச்சுட்டு போயிருந்தால் இந்நேரம் வந்து எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. இனிமேல் ஒரு சாயங்காலம் ஒரு 5-6 மணிக்கு மேலே இந்த நோட்டீஸை வந்து எடுத்து என்ன பண்ண போகிறாங்க, யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா மறுநாள் வந்து கும்பாபிஷேகமாக இருந்துச்சு. அதனால் இதுக்கு மேலே வந்து இந்த நோட்டீஸ் யாரும் எடுக்க வரமாட்டாங்க, கேட்டால் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுக்காக இதை எடுத்தேன் அப்படின்னா, பொண்ணு குழந்தைங்க வந்து அப்போ தான் வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ எழுதி பழகலாம், ரஃப் நோட்டுக்கு பதிலாக இந்த பேப்பர் பேக் சீட் வந்து பிளெயினாக தானே இருக்குது, இதை வேஸ்ட்டாக தூக்கி போடுறதுக்கு பதிலாக குழந்தைங்க எழுதி பார்க்குறதுக்கு வச்சுக்கிட்டோம். இல்லாட்டி நான் நல்லா கோலம்லாம் வரைவேன் நான், அதனால் ஏதாச்சும் கோலம் போட்டு பார்த்துக்கலாம், மறுநாள் என்ன கோலம் போடணுங்கிறத இன்றைக்கி போட்டு பார்த்துக்கிறதுக்கெலாம் வேஸ்ட்டு பேப்பர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேப்பராக யூஸ் பண்ணிக்கலான்னு நினச்சி தான் அன்றைக்கி அந்த ஒரு 100-150 நோட்டீஸை வந்து நான் எடுத்தேன். பாருங்களேன், பாபானே யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் புக்கு வந்தும், சச்சரிதம் புக்கு வந்தும் அது எங்கள் வீட்டுக்குள்ளே பரணியில் தான் கிடக்குது. இப்பயும் அவர் அவரோட கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வந்து அவரே அழைப்பு தந்த மாதிரி அவ்வளோ நோட்டீஸ் வந்து என் வீட்டு முன்னாடி இருந்துச்சு. இப்படி கொடுத்துமே நான் அந்த கோயிலுக்கு போகல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ இந்த கோயில் இன்விடேஷன் அடித்த அந்த கோயில் இருக்கிற இடமும் நான் இருந்த எங்கள் வீடு வந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நடந்தே அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய கோயில் தான். ஆனால் ஏனோ எனக்கு வந்து தெரியல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் காரியம் இருக்கும் இல்லையா. சில விஷயங்கள் வந்து குறிப்பிட்ட டைம் புரிஞ்சிருக்காது ஏன் இது நடந்துச்சு அப்படிங்கிறது. சில டைம் ஏன் இப்படி பேசுகிறாங்க, சில பேர் பேசுகிறது வந்து ஏன் அப்போ அப்படி பேசுனாங்கன்னு கூட அந்த காலம் நமக்கு உணர்த்தாமல் போயிடும். அந்த மாதிரி தான் ஒரு இன்விடேஷன் கொடுத்து அவர் இனி அவரோட கும்பாபிஷேகத்துக்கும் வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு. இது எனக்கு வந்து அப்போ புரிஞ்சிக்க முடியல. அதை வந்து ஒரு கோலம் போட்டு பார்க்குறதுக்கு, குழந்தைங்க வந்து ஒரு எழுதி பழகிறதுக்கு, கிறுக்கி விளையாடுறதுக்கான ஒரு பேப்பராக தான் வந்து நான் நினச்சேன். மறுநாள் அதே மாதிரி என்னோடய பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு விட்டுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் போகிறேன், பக்கத்தில் தான் இருந்துச்சுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், எங்கள் அப்பா கோயிலுக்கு போயிட்டு வர்றாரு. என்ன கண்ணு நீ கோயிலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்ன விசேஷம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாட்ட கேட்குறேன். சிறடி சாய்பாபா கோயில் வந்து இங்கே மேட்டு தெருவில் வந்து பெருமாள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து இப்போ இன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்திருக்கு, நீ வந்து இன்றைக்கி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சொன்னப்போ போய்க்கலாம் நீனா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பட்ட போய்க்கலாம் நீனா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு விட்டுட்டேன். போயிட்டு வா, கண்டிப்பாக போய் ஈவினிங் வந்து பிள்ளைங்களாம் வந்தோடனே கூட கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அதே மாதிரி சாயங்காலம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமே வந்து அப்பையும் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிள்ளைங்களாம் வந்துட்டாங்கள நீங்கள் வந்து கோயிலுக்கு கிளம்பி கொஞ்ச நேரம் கழித்து போயிட்டு வாங்க அப்படின்னாங்க. என்னடாது இத்தனை தடவை சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி போகல நாளைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இத்தனை தடவை சொல்கிறேன் எனக்கு கண்ணு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா. அப்பயும் நான் வந்து போகணுன்னே நினைக்கல, நாளைக்கு போகிறேன் ஏன்னா இன்றைக்கி வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலையும் எங்கள் அப்பா காலையில் இப்படி சொல்கிறாரு, நான் சாயங்காலம் போகிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே எங்கள் அப்பாட்ட பதில், எங்கள் அப்பா வந்து எல்லா சாமியுமே கும்பிடுவாங்க. எங்கள் அப்பா வந்து வற்புறுத்தி இத்தனை தடவை அந்த கோயிலை பற்றி பேசினனால கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போகணும். இன்னொரு தடவை வந்து எங்கள் அப்பா வந்து நீ கோயிலுக்கு போனியா கண்ணுன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணுமே போகலன்ட்டு, அதுக்கு ஏன்னு சொல்லி விளக்கம் கொடுக்கணுமே, அதுக்காக அவங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப பக்கம், ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் மெதுவாக நடந்தால் அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய கோயில் தான். போனால் அந்த கோயிலில் பயங்கரமான கூட்டம், நல்ல கூட்டம், அது வியாழக்கிழமை கூட கிடையாது, நல்ல கூட்டமாக இருக்குது. அந்த கோயிலோட அமைப்பே வந்து நம்ம இப்போ முருகன் கோயில்,
சிவன் கோயில் அம்மன் கோயிலுக்கெலாம் போகிறோம் இல்லையா, அங்கெல்லாம் சாமியுடைய சிலைகள் வந்து பிளாக் கலரில் இருக்கும், கருங்கல்ல செஞ்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பாபாவை பார்க்கும் பொழுது ஒயிட் மார்பிளில் பளிங்குச்சலன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருப்பார். ஷீரடியில் வந்து என்ன தோற்றத்தில் இருப்பாரோ அதே மாதிரி தான் கரூர்லேயும் இருப்பார். கரூரில் பாபா எப்படி இருப்பாருங்கிறத உங்களுக்கு வீடியோவே எடுத்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கள். இந்த தோற்றத்தில் தான் இருப்பார். போயிட்டு அங்கே ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து துவாரகா மாயில் போய் சாமி கும்பிட்றாங்க. அங்கே வந்து ஒரு தகல் நெருப்பு ஏறிகிற மாதிரி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் நாள் பார்த்தப்ப எனக்கு இப்படி தான் இருந்துச்சு, இது என்னடா இதை போய் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். அங்கே போனால் வந்து ஒரு தியான மண்டபம் மாதிரி ஒரு அமைதியாக, அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அமைதியாக எல்லோரும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அவரோட உருவம் பார்த்திங்கன்னா நம்ம கடவுளை வந்து தாயா, மகனா, காதலனா, அப்பாவா, அம்மாவா நினச்சி வழிபடுறவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. எனக்கு பாபா வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ஒரு வயசான தாத்தா மாதிரி தான் எனக்கு வந்து தோன்றினார். இவ்வளோ வயசானவர் இருக்கார், இவரை வந்து கும்பிடுறாங்க. ஒருவேளை இவர் இங்கே இறந்து இவரோட சமாதியாக இருக்குமோ அப்படின்லாம் வந்து எனக்கு அப்போ தோணுச்சு. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அந்த கோயிலுக்குள்ளே போனப்போ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன்லேயே போயிட்டு சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்து எல்லோரும் கொஞ்ச நேரம் உக்காந்தாங்க. அப்போ வந்து சரி நாமளும் உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்தா அது ஒரு ஈவினிங் டைமு. அப்போ பார்த்திங்கன்னா மாலை வந்து ஈவினிங் ஆரத்தி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆரத்தினா என்னன்னு தெரியாது, ஆனால் வந்து எல்லோரும் உக்காந்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு நாங்களும் உக்காந்துட்டோம். உக்காந்தோடனே அந்த கோயிலில் வந்து இந்த ஆரத்தி முடிகிற வரைக்கும் யாருமே எழுந்து வெளியில் போகக்கூடாது, சாய் மகாராஜாவை வந்து அவமதிக்கக்கூடாது, அதனால் இந்த ஆரத்தி வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக அந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் அமைதியாக உக்காந்துருக்கணும். ஆரத்தி முடிஞ்சோடனே சுவாமிக்கிட்ட வந்து கும்பிட்டுட்டு நீங்கள் அப்புறம் பிரசாதம் வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்லாம் நமக்கு தெரியல ஃபஸ்ட் டைம் போகிறனால. அப்போ என்னோடய குழந்தைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, என்னோடய ரெண்டாவது குழந்தைங்களும் ஒரு 3 வயசு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நான் வந்து கேட்குறேன், வாடா ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்குது, வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களையும் கூப்பிட்றேன். அவங்க வரமாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி குழந்தைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம், அவங்க வந்து இவ்வளோ ஆசைப்பட்டு கேட்குறாங்களே, குழந்தைங்க தான் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, நம்ம போகணும் செய்யணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ரெண்டு பேருமே வந்து அங்கே தான் இருப்பேன், வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நம்ம உட்காந்து பாபாவுடைய ஆரத்தியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். கரூரில் பார்த்திங்கன்னா ஆரத்தி இப்போ எப்படி நடக்குதுன்னு தெரியல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்லேயே பாடுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா என்னை சுற்றி இருந்த நிறைய பேர்த்தோட கையில் அந்த ஆரத்தி பாட்டு புக்கு வந்து கையில் வச்சுருந்தாங்க. அப்புறம் சில பேர் வந்து அந்த சச்சரிதம் சொல்கிறேன் பார்த்திங்களா, அந்த புக்கை வந்து கையில் வச்சுருந்தாங்க. எனக்கு கிடைச்சது வந்து மேலே வந்து சாயி சச்சரிதம் சொல்லி பேர் மட்டும்தான் போட்டிருக்கும், மேலே இமேஜ்லாம் இல்லை, ப்ளைனாக ரெட் கலரில் இருக்கும். இவங்களாம் வச்சுருந்தது என்னென்னா சிரடி சாய்பாபாவோட இமேஜ் வந்து அந்த புக்கில் பதிச்சிருக்கும், அந்த புக்கை கையில் வச்சுருந்தாங்க. இன்னொன்று ஒரு சின்ன புக்கு ஆரத்தி பாட்டு புக்கு வச்சுருந்தாங்க. அங்கே தமிழில் தான் ஆரத்தி பாடுவாங்க. அங்கே வந்து டிவிடி பிளேயரில் வந்து அந்த பாட்டு மாலை ஆரத்தி ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாருமே பாடுறாங்க, நான் மட்டும் அமைதியாக இருக்கேன். எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க, பாடுறாங்க. எனக்கு நான் சுற்றி முற்றி இந்த திருதிருன்னு பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னடா இது, கரூரில் வந்து இது வந்து ஒரு புது கோயிலாச்சு, பாபாவை பற்றி யாருக்குமே, இவரை பற்றிலாம் யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்ருந்தோம். இவ்வளோ பேர் பாடுறாங்க, நிறைய பேர் கண்ணிலேருந்து தண்ணீர் வடியுது. இந்த பாட்டை பாட பாட அப்படியே கண்ணீர் விட்டு பாபாட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க, பாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தனோடனே நமக்கு தான் இவர் தெரியாமல் போயிட்டாரா, இத்தனை பேருக்கு இவர் தெரிஞ்சிருக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் முடிஞ்சிட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே வந்து சுற்றி பாபா சுற்றி அப்படியே வர்ற மாதிரி வழி வச்சுருப்பாங்க. அப்போ போகிறப்ப வந்து நான் பாபாட்ட வந்து நினச்சிட்டே போகிறேன், உன்னை யாருன்னு தெரியாது, எங்கள் அப்பா சொன்னதுக்காக தான் வந்தேன், நேற்று எங்கள் வீட்டில் இருந்து நோட்டீஸ் கூட உங்களை பற்றினது தானா அப்படின்ட்டுலாம் பேசிட்டு
பரவாயில்ல, நான் வந்து கும்பிடாமல் போனேன்னா நீ ரொம்ப வயசானவர் இல்லையா, பாவம் தானே நீங்கள், நான் வந்துட்டு உங்களை மதிக்கலை இல்லை கும்பிடலை அப்படின்னா உங்களுக்கு மனசு கஷ்டப்படும்ல, நீங்களே ரொம்ப வயசானவங்க, நான் வந்து உங்களை கும்பிடாமல் போல கும்பிட்றேன் ஆனால் ரெகுலராக வருவேனான்னு சொல்லி தெரியல, நான் வந்து ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசானவங்களை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுவோம் பார்த்திங்களா. அவர் வந்து எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர், எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போய் அவர் ரொம்ப வயசானவர், நான் ஒரு ஆள் கும்பிடாமல் போனால் அவருக்கு வந்து வருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இப்படி தான் பேசினேன். நீங்கள் வந்து நான் உங்களை தொடர்ச்சியாக கும்பிடணுன்னா என்னோடய பழக்கம் எப்படின்னா உங்களை உணர்ந்தால் தான் நான் அதை உணர்கிற மாதிரி நான் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவரோட தரிசனம் கிடைக்கிறதுக்கு கோடான கோடி மக்கள் வந்து ஷீரடியிலையும் எல்லா கோயிலையும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அவரை நான் பாவம் பார்த்து கும்பிடுறேன்னா இப்போ நினச்சா எனக்கே வந்து நானாக எப்படி நினச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. அவர் பாவம் வயசானவர், நம்ம கும்பிடாமல் போனால் அது வந்து ஒரு சமாதினே நான் நினச்சிட்டேன். அவர் ஏதாச்சும் அவரோட ஆத்மா வந்து ஃபீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் வந்து உங்களை கும்பிடுறேன், ஆனால் வந்து உங்களை நான் உணர்ந்தால் தான் நான் உங்களை கும்பிட முடியும் அப்படிங்கிறத வந்து அவரோட சிலையை வந்து சுற்றி வந்து ரைட் சைடு போய் சுற்றி வந்துட்டு அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிடுறதுக்கு அனுமதி அங்கே வந்து அனுமதி தந்திருந்தாங்க, அதுக்கான ஏற்பாடும் பண்ணியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் எட்டி பாபாவோட பாதங்கள் ரெண்டு பாதங்களையும் நம்மளே தொட்டு கும்பிட முடியும். பாதங்களை தொட்டு நம்ம கும்பிட்டோன்னே உண்மையாலுமே சொல்கிறேங்க, அவரோட தெய்வீக சக்தி அவரோட பாதத்திலேயே இருக்குதுங்கிறத நான் உணர்ந்தேன். இருந்தாலுமே அவரை உணர்ந்தால் தான் நான் கும்பிடுவேன். எனக்கு இந்த கோயிலேருந்து போகிறதுக்குள்ள ஏதோ ஒரு இதில் வந்து எனக்கு உணர்த்துங்க, உங்களை நான் நினச்சி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிவிட்டு அந்த மேடையை விட்டு நான் கீழே இறங்கி வந்தாச்சு. அந்த பாபா கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்த கோயிலாக இருந்தாலும் பிரசாதம் இல்லாமல் அனுப்ப மாட்டாங்க, அந்த கோயிலும் அதே மாதிரி பிரசாதம் கொடுத்தாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப்பு நடந்து வந்திருப்போம், ஒருத்தவங்க வேகமாக வந்து உள்ளேருந்து அதாவது கோயிலுக்குள்ளேருந்து என்னை யாரோ கூப்பிட்றாங்க, என்னை கூப்பிட்றாங்களான்னு தெரியல, அவ்வளோ பேர் இருக்கிறதுல கை தட்டி கூப்பிட்றாங்க, எல்லோரும் திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார்னா ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து என் கையில் தந்தார். அப்போ எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு, ஏன்னா எல்லாத்துக்குமே தந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எல்லாத்துக்கும் கொடுத்த ஃபோட்டோ நமக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம், அதுவே புனிதமானதான். அவ்வளோ கூட்டத்தில் ஒருத்தர் வந்து கை தட்டி கூப்பிட்றாரு, யாரை கூப்பிட்றாருன்னு தெரியல, திருப்பி நாங்கள் திரும்பி பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நகர்றோம், திருப்பியும் வந்து உங்களை தான் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோவை என் கையில் தராங்க. அந்த ஃபோட்டோ தான் வந்து நீங்கள் என்னோடய பூஜை ரூம் டூரில் பார்த்தீங்கன்னா சாய்பாபாவோட சிலைக்கு பின்னாடி நான் வச்சுருக்க ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோ வந்து கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ தான் வந்து நினச்சேன், நான் பாபாட்ட நான் சொன்னேன்ல, இந்த வயசான தாத்தாட்ட சொன்னேன்ல உன்னை கும்பிடணுன்னா ஏதாச்சும் உணரணுன்ட்டு, அதுக்காகவே வந்து இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்காங்களாட்டுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஃபோட்டோவை வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வீட்டில் வந்து நம்ம பீரோவில் வச்சாச்சு, வேறு எதுவும் பண்ணலை. ஏன்னா அந்த ஃபோட்டோ மாட்டுற அளவுக்கு அந்த வீட்டில் இடமும் இல்லை, அதை மாட்டணுங்கிற ஐடியாவும் எனக்கு இல்லை, ஏதோ கோயிலில் கொடுத்தாங்க நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து பீரோவில் வச்சாச்சு. அன்றைக்கி மறுநாள் வந்து நாங்கள் கோயம்புத்தூருக்கு ஈவினிங் வந்து கரூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் வந்து போகிறோம். அந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8:30 எனக்கு டைம் கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஆனால் நல்லா இருட்டிடுச்சு, ஒரு 9 இருக்கும், 8:30 இருக்கும். அப்போ வந்து கோயம்புத்தூர் ரீச் ஆயிடுச்சு, நாங்கள் வடகோவையில் வந்து இறங்கிட்டோம். நான், என்னோடய ஹஸ்பண்டு, அப்புறம் என்னோடய 2 4 பேரும். அப்போ இறங்கினப்போ இப்போலாம் கால் டாக்ஸிலாம் புக் பண்ணால் வருது, இப்போ வந்து மீட்ரு ஆட்டோலாம் வருது, ஆனால் அப்போ வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன், கால் டாக்ஸிலாம் இருந்திருந்தால் புக் பண்ணியிருப்போம், அப்படி எதுவும் இல்லை ஞாபகம் இல்லை. அங்கே வந்து ஏதாச்சும் ஆட்டோ ஜங்ஷனில் வந்து ஆட்டோ நிற்கும், இல்லாட்டி அந்த சைடாக போகக்கூடிய ஏதாச்சும் கார் இருக்கும், மேக்ஸிமம் ஆட்டோவில் தான். நாங்கள் போன அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா
அங்கே அந்த சைடு எந்த பஸ்ஸுமே அன்றைக்கி வரல. அப்புறம் அந்த ஜங்ஷனில் வந்து நிறைய ஆட்டோலாம் இருக்கும், அந்த ஆட்டோ ஒரு ஆட்டோ கூட அன்றைக்கி இல்லை. ஏதாச்சும் கார் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பார்த்திங்களா, அப்படி கூட வந்து யாருமே நிற்கலை, இருந்துச்சு கார்லாம் போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு, யாருமே வந்து அந்த கூப்பிட்டதுக்கு வரல, அந்த கால் டாக்ஸி மாதிரி எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம், ஒரு இடத்துல வந்து பஸ் ஸ்டாப் இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே வந்து என்னையும் ரெண்டு குழந்தைங்களையும் உட்கார வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆட்டோவோ இல்லை காரோ கிடைக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக அலைஞ்சிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் அலைஞ்சிருப்பாங்க. ஒரு கார்லாம் வருது, நம்ம நிறுத்தணும்னா நிறுத்த மாட்டேங்கிறாங்க, அதில் ஆளுங்க இருக்காங்க, அதனால் வந்து யாரும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க, காலியாக இருந்தால் தானே கூட்டிகிட்டு போவாங்க. அதனால் ஆட்டோவும் ஒன்று கூட கிடைக்கல. அன்றைக்கி முகூர்த்த நாளாக என்ன நாள்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு கால் டாக்ஸியும் கிடைக்கல, ஆட்டோவும் கிடைக்கல. கிட்டத்தட்ட இந்த சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பில் உக்காந்துருக்கோம், கொஞ்ச நேரம் ரோட்டில் நடக்கிறோம், அப்படியே நடந்துட்டுருந்தோம். அப்போ ஒரு 2-வீலரில் 2 பேர் வராங்க, பையனும் அப்பாவும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பையன் வந்து வண்டி ஓட்டிகிட்டு வராப்பில், நாங்கள் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன், நான் 2 குழந்தைங்களை வச்சுட்டு, சுற்றி யாருமே கிடையாது, ஆள் நடமாட்டமே இல்லை, அந்தளவுக்கு இருட்டிடுச்சு. நாங்கள் 3 பேர் தான் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரோட்டில் வந்து அங்கிட்டு இங்கிட்டும் ஆட்டோ கிடைக்குதா இல்லாட்டி ஏதாச்சும் வண்டி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பைக்கில் வந்து 2 பேர் வந்தாங்கன்னு சொன்னேன்ல, ஒருத்தவங்க வந்து ஒரு 35-40 வயசுள்ள ஒரு ஜென்ஸு, பின்னாடி வந்து ஒரு 80-85 வயசு இருக்கும் அவருக்கு, ஒரு பெரியவர் முஸ்லீம். எப்படின்னா பாபா எப்படி இருப்பார், ஒயிட் கலர் ஜிப்பாக போட்டிருப்பார், தலையில் வந்து ஒரு துண்டு மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, ஆனால் இந்த இவங்க வந்து ஒரு தொப்பி மாதிரி போட்டிருந்தாங்க, முஸ்லீம்லாம் போடுவாங்களோ அந்த மாதிரி போட்டுட்டு, பாபா என்ன தோரணையில் இருப்பார், ஒரு வெள்ளை வேஷ்டி மாதிரி கட்டியிருப்பார் இல்லையா, அந்த மாதிரி ஜிப்பாக போட்டு அந்த வெள்ளை வேஷ்டி, பாபாவை பார்த்தா அவரை பார்க்க வேணாம், அந்த மாணிக்கு ஒரு ஹைட்டு, அந்த நல்ல ஹைட்டு. அவர் வந்து எப்பயிலேருந்து எங்களை பார்த்தாருன்னு தெரியல, அந்த 2-வீலர் வந்து எங்களை அப்போ தான் வந்து அந்த பஸ் ஸ்டாப்பை கடந்து போச்சு. அப்போ வந்து அவங்க பையனை வந்து வண்டியை நிறுத்த சொல்லிவிட்டு, அவர் பையன் வந்து ஓரமாக வண்டியை நிறுத்திட்டு நிற்கிறாப்புல, இந்த வயசானவர் என்ன பண்ணுறாருன்னா நடு ரோட்டுக்கு அவரே நடந்து போகிறாரு, போகிற ஒவ்வொரு காரையும் 2-வீலரையும் நிறுத்தி அவங்கள கூட்டிகிட்டு போகணுங்கிற மாதிரியே சொல்கிறாரு. இந்த ஆக்ஷன் பண்ணுறதும் எங்களுக்கு தெரியுது, ஆனால் இவர் எதுக்கு பண்ணுறாரு, நமக்கு தெரிஞ்சவரும் இல்லை, யாருன்னே தெரியாது, அப்போ தான் அந்த ரோட்டில் வந்து 2-வீலரில் வராரு, இவர் எதுக்கு இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தா ஒரே ஆச்சரியமாக. அப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கூப்பிட்டு, பாருங்களேன் அவர் யார் இப்படி வந்து நமக்காக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கார், ஒவ்வொரு கால் டாக்ஸியும் ஓரத்தில் நின்று கூப்பிடலை, நடு ரோட்டில் மறிச்சு நின்றுக்குவாங்க பார்த்தீங்களா, போக விடாமல் அந்த மாதிரி நின்றுட்டு கேட்குறாரு. அப்படி பார்க்குறப்போ ஒரு 5 நிமிஷம் அவர் வந்த அடுத்த 5 நிமிஷம் ஒரு 2 கார் போயிருக்கும், ஒரு 3வது கார் வந்தப்போ இவர் அதே மாதிரி மறிச்சு நின்று கூப்பிட்டுட்டு அவங்கள கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி சொல்கிறாரு, ஆக்ஷன் பண்ணுறாரு. தூரத்துலேருந்து தான் பார்த்தோம், அந்த கால் டாக்ஸிலையும் டிரைவரை தவிர யாரும் இல்லை. எங்களை வந்து அவருக்கு இது அவசியமே இல்லை, எங்களை காரில் உட்கார வச்சுட்டு அப்புறம் அவர் கிளம்பி போகணுன்னு சொல்லிட்டு, அப்போ என்ன பண்ணுறாரு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டை குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்கிறாரு. சொன்னோன்னே எங்கள் 3 பேத்தையும் கூட்டிகிட்டு 2-3 பேக் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு எங்களை காரில் உட்காந்ததுக்கப்புறம், அது வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறாரு, காருக்கு பக்கத்துலேயே வெயிட் பண்ணுறாரு, நாங்களாம் உட்காந்துடுறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காருக்கு முன்னாடி உட்காந்து காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்காங்க, நான் 2 குழந்தைங்களை வச்சுட்டு பேக் சீட்டில் உட்காந்துட்டேன். அவர் அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பையன் வண்டியில் ஏறி எங்கள் கார் மூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்துட்டே வந்து பாய் சொல்லிகிட்டே போயிட்டுருந்தார். அப்போ தான் வந்து எனக்கு இந்த முகத்தை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. எங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது, அந்த காரில் ஃப்ரண்ட் சைடு எல்லோரும் சாமி படம்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாபாவுடைய ஒரு ஃபோட்டோ, அது என்னென்னா ஷீரடி சாய்பாபா இருக்கார் பார்த்திங்களா, அவருடைய ஃபோட்டோ வந்து அங்கே இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த ஸ்மைலி பொம்மை மாதிரி ஸ்ப்ரிங்கில் இருக்கும், அந்த கார் வந்து மூவ் ஆகிறப்ப அந்த ஸ்ப்ரிங்கில் இருக்க ஸ்ப்ரிங்கில் வந்து ஸ்மைலி பொம்மை அட்டாச் பண்ணியிருக்கோம், அது முன்னாடி பின்னாடி வந்து அப்படியே
ஆடுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா இந்த வந்த ஆளை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்கிறதுக்கும், அதை யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப காரில் வந்து அவரோட சாய்பாபாவோட ஃபோட்டோவும் அந்த ஸ்மைலி வந்து ஆக்ஷன் ஒரு அசைகிற இது வந்து பார்க்கும் பொழுது இது அவர் தானா அப்படிங்கிற மாதிரி யோசனை எனக்கு வந்துச்சு. இன்ன வரைக்கும் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாபா மாதிரியே தான் இருந்துச்சு. இப்போ எங்களை காரில் வந்து உட்கார வச்சதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது முழுமையாக பாபா தான் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு வந்து தோணுச்சு, அல்லா மாலிக் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை காரை க்ளோஸ் பண்ணுறப்ப அவர் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு கதவை லாக் பண்ணுறாரு. இந்த அப்படியே கார் மூவ் ஆயிடுச்சு. இது போயிட்டே இருக்குது. அந்த ஃபோட்டோ, அந்த ஸ்மைலி பொம்மை, இந்த அல்லா மாலிக்குங்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை வந்து நான் வந்து சாய்பாபா கோயிலில் வந்து கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஏன்னா அங்கே சச்சரிதம் புக்கு வந்து வித்துச்சு பார்த்திங்களா, நிறைய பேர் வச்சு படித்தாங்கன்னு இல்லை. அப்போ நான் வாங்கி அந்த புக்கெல்லாம் சும்மா வாங்கலாமா வேணாமாங்கிறதுக்காக அந்த கோயிலுக்குள்ளேயே கடை போட்டிருப்பாங்க. அப்போ அந்த சச்சரிதம் புக்கை வந்து சும்மா பார்ப்போம்ல, என்னென்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம்ல, அந்த மாதிரி பார்த்தப்ப இந்த வேர்டு வந்து என் கண்ணில் பட்டுச்சு. அந்த புக்கில் இருந்தது இந்த அல்லா மாலிக் அப்படிங்கிற வார்த்தை, அவருடைய எங்களை வந்து காரை நிறுத்தி எங்களை வழி அனுப்பிச்சுட்டு அவருடைய தோரணை, அவருடைய ஃபோட்டோ, காரில் இருந்த ஃபோட்டோ, அவர் தான் வந்திருக்காருங்கிறதுக்கு அந்த ஸ்மைலி பொம்மை வந்து அந்த டான்ஸ் அந்த ஸ்ப்ரிங்கில் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது அங்கிட்டு இங்கிட்டும் வந்து ஃப்ரெண்டு பேக்கை வந்து மூவ் ஆகிட்டு ஸ்மைல் பண்ணுற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது அது பாபா தான் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து அப்போ தான் உணர்ந்தேன். நான் இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா பாபாவுடைய அதே ரூபம், அதே வந்து ஏஜ், அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸு, அதே மாதிரி தோற்றம், முக அமைப்புலேருந்து எல்லாமே பாபா மாதிரியே இருந்தால் கூட நேரடியாக அவரை பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் பாபா தான் அப்படிங்கிறத நம்மளை உணர முடியாத ஒரு மனநிலையில் தான் வந்து கடவுள் வச்சுருக்காங்க. அது ஏன்னு சொல்லி தெரியல. நீங்கள் பாபா மட்டும் இல்லை, எந்த கடவுளை கும்பிட்டாலுமே அந்த கடவுள் நமக்கு நேராக வந்து வரும் பொழுது நம்ம அவங்கள வந்து அவங்க தான், இப்போ பாபா கும்பிட்றோன்னா வந்திருக்கிறது பாபா தான் அப்படின்னு உணர முடியாத ஒரு நிலையில் தான் நம்ம மனநிலையை வச்சுருக்காங்க. இப்படி தான் வந்து இந்த நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு வந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லுமே இந்த திங்கிங்கே ஓடிட்டுருந்துச்சு. கரூரில் இருக்க சாய்பாபாவுடைய கோயில் ஞாபகம், அவர் மேலே அப்போ தான் வந்து எனக்கு ரொம்பவே ஈடுபாடு கொஞ்சம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு, நம்பிக்கையை வந்துருச்சு எனக்கு. ஏன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு நாளே அவர்கிட்ட நான் வேண்டுறேன், நான் ஃபஸ்ட்டு உங்களை உணர்ந்தால் தான் கும்பிடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே முருகனை கும்பிட்டுருக்கேன், இப்போ நான் வந்து உங்களை கும்பிட்டேன்னா முருகன் கீது கோச்சுக்குவாரோ அப்படிங்கிற கொஸ்டின்லாம் நான் வந்து மனசுக்குள்ளே எழுந்துச்சு எனக்கு. அப்படி அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் தோணுச்சு, நான் ஏற்கனவே முருகன் கும்பிட்டுருக்கேன், இப்போ பாபாவை வந்து கும்பிடுறோம், இவர் பார்க்குறதுக்கு ஒரு முஸ்லீம் தோற்றத்தில் இருக்காரு, நம்ம கும்பிடலாமா வேணாமா முருகிச்சு. இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்களை உணர்ந்தேன் அப்படின்னா உங்களை நான் கும்பிட்றேன், உங்களை நான் உணரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட நான் சொன்னேன், ஏதோ ஒரு நிகழ்வு நடத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் கோயில் விட்டு வெளியில் வரேன், இப்போ ஒரு ஃபோட்டோ தராங்க இல்லை ஒரு அன்னதானம் தராங்கன்னா எல்லாத்துக்கும் தந்தால் பரவாயில்ல, அவ்வளோ கூட்டத்தில் என்னையை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோவை கையில் கொடுத்து வச்சுக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க பார்த்தீங்களா. அப்போ தான் அவருடைய அற்புதங்கள் புரிஞ்சிச்சு. ரெண்டாவது, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த மறுநாளே நான் வந்து கோயம்புத்தூர் போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே பாபா தோற்றத்தில் இருக்க ஒருத்தர் வந்து எங்களுக்கு அந்த நைட்டு நடராத்திரி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் யார் என்னன்னே தெரியாது, அவர் வந்து எங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதும் கிடையாது, அவருடைய தோற்றம் வந்து பாபாவுடைய தோற்றமாக இருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா அவர் மேலே நமக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். பாபா வந்து முதல்ல நம்மளை நோக்கி நெருங்கி வருவார், நான் அவர் மேலே நம்பிக்கையை ஏற்படுத்துவார். அடுத்தது என்ன தெரியுமா பண்ணுவாருங்க,
அவர் மேலே நம்ம எவ்வளோ உறுதியான நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சோதனையும் வைப்பார். அதாவது எப்படின்னா, அவர் நம்மளை நோக்கி வராரு, அவரை நம்ம உணர்ந்தாச்சு, அவர் மேலே நம்பிக்கையும் வச்சாச்சு. ஆனால் நம்பிக்கை என்ன, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டால் இதெல்லாம் சாமி இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறோமா? எது வந்தாலும் இவருங்க தான், இவருடைய குருவினுடைய பாதமே தஞ்சோம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இருக்கமா அப்படிங்கிறதுக்கு சில சில சோதனைகளும் அவர் செய்கிறாரு. கண்டிப்பாக என் லைஃப்லேயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் அது என்னங்கிறத பார்க்கலாம், அதுலேருந்து எப்படி அவர் காப்பாற்றினார் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.